ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, புது ரூல்ஸ் நவம்பர் 1 முதல் அமல். பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? இனி பணம் அனுப்பப்படாத பாடு. உங்கள் பேங்க் அக்கவுண்டிலிருந்து மற்றொரு பேங்க் அக்கவுண்ட்டுக்கு இனிமேல் எளிதாக பணம் அனுப்ப முடியாதாம? ரிசர்வ் வங்கி பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வந்துள்ள புதிய பணப்பரிமாற்ற விதிகள். நவம்பர் 1 முதல் வங்கியில் பணம் அனுப்புவதற்கு பல்வேறு கட்டங்களை வாடிக்கையாளர்கள் கடந்து செல்ல வேண்டுமா? அதில் முதலாவதாக வங்கி கணக்கு புத்தகம், கைபேசி எண், வங்கி கிளை, வாடிக்கையாளர்களின் பெயர் மற்றும் முகவரி என இந்த விவரங்கள் மட்டுமல்லாமல் கூடுதல் விவரங்களும் சேர்க்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பணப்பரிமாற்றம் செய்யும் பொழுது கூடுதல் காரணி அங்கீகாரம் நிறுவப்பட்டுள்ளது, AFA என்ற இதுவும் கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்கீகாரத்திற்கு வழக்கமாக அனுப்பப்படும் OTP மட்டும் போதாது, கூடுதலாக அங்கீகாரமும் வேண்டும். ஆகையால் ஆதார் சரிபார்த்தல், கைரேகை சரிபார்த்தல் போன்ற விவரங்களும் கேட்கப்பட வாய்ப்புள்ளதாம். எனவே ஆதார் விவரங்களை வங்கியில் கொடுக்கும் பொழுது பிழையில்லாமல் சரிபார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கைபேசி எண் அதிகாரப்பூர்வமாக செல்லுபடியாகுமாம். ஆவணம், OVD ஆகியவை நவம்பர் 1 பிறகு வங்கி கணக்கு புத்தகத்துடன் ஒத்து போனால் மட்டுமே பண பரிவர்த்தனை செய்ய முடியும். ஆகவே இந்த புதிய விதிகள் IMPS மற்றும் NEFT பரிவர்த்தனையின் பொழுது விதிக்கப்படும். உள்நாட்டு பண பரிமாற்றம் TMT டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர் செய்யும் வாடிக்கையாளர்கள் மட்டுமே பொருந்தக்கூடியது மட்டுமல்ல, எனவே இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும்.